வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன வேலை எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க? வேலை கிடைச்சிச்சா? வேலைக்கு போயிடலாம். என்ன பண்றீங்க? போயிட்டு இருக்கேன். அப்பதான் இருக்க முடியும். இன்டர்வியூ முடிஞ்சிருக்கானா? வேலை தான் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி தெரியல. கூடிய கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றாங்க? முதல்ல கூப்பிடுறாங்க, நல்லா பேசுறாங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இல்லைன்னு கேக்குறாங்க. கடைசியில நாங்களே போன் பண்றோம்ன்றாங்க. போனதுக்கு அப்புறம் போன் வர மாட்டேங்குது. அது தூக்கி போட்டு அடுத்த கம்பெனி இன்டர்வியூ போக வேண்டியதா இருக்கு. இப்படியேதான் இப்போ நீங்க வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர், மரமநல்லூர் இந்த மாதிரியான கனரக வாகன ஃபேக்டரி நிறைய இருக்கு. நிறைய தயாரிப்பு கம்பெனிகள், உற்பத்தி கம்பெனிகள் இருக்கு. அங்கேயே முயற்சி செஞ்சு பார்க்கலாமே, கிடைக்குமே. முயற்சி செய்யலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? ஃபோர்டு தொழிற்சாலை, பிரபலமான தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும். ஆமா, அவங்களே இப்போ தொழிற்சாலையை முன்னிட்டு அவங்க ஊரை பார்த்து போறாங்களா? அங்க இருக்கிற தொழிற்சாலைங்க தொழிலாளிங்க வந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க. நான் எந்த நம்பிக்கையில எந்த நிறுவனத்துல போய் சேர்றது அப்படின்னு பாதி வேலையை இங்க வடநாட்டுக்காரன் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்களே. இவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது இங்க இங்க வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க பணத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்களா? இல்லைன்னா வந்து வழக்கம் போல நோக்கியா கிளம்புற மாதிரி இன்னும் கிளம்பி போயிடுவானா? காசு கொடுக்குற மாதிரி எந்த பிரச்சனையும் இது எந்த செய்தியுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் ஒழுங்கா வந்து சேருமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஒரு ஒரு தொழிலாளிக்கும் பின்னாடி ஒரு ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கறத ஏன் மறந்துறாங்க? இப்படி ஒரு கம்பெனி வந்து காலி பண்ணிட்டு போறது இந்த அரசாங்கம் எப்படி அனுமதிக்குது? ஏன்னா அவங்க கொண்டு வரும்போது அப்படித்தான் ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு போடுறாங்க, அதுல நீங்க வெளிப்படையா வந்து சில விஷயங்கள் வந்து சாதகமா பேசுற மாதிரி செய்திகளை காட்டுறாங்க. ஆனா மறைமுகமா அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன், நீ வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தமே இருக்கு. சுருக்கமா ஒரே வார்த்தையை சொல்லணும். அதாவது கமிஷனை வாங்கிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கோ, எவ்வளவு நிலத்தை வேணா ஆக்கிரமிச்சுக்கோ, எவ்வளவு இயற்கை வளங்கள் வேணா பயன்படுத்திக்கோ அப்படின்னு விட்டுறாங்க. அப்புறமா அவன் வந்து இங்க இருக்கிற வங்கிகள்ல கடன்கள்லாம் அவங்க வாங்கிட்டு அப்புறமா மூட்டை கட்டிட்டு ஓடி போயிடுவான். கேட்டா நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க வேலை செஞ்சுட்டு நிலைமை, அவங்க குடும்பங்களுடைய நிலைமை பத்தி இந்த கம்பெனிகளும் யோசிக்கிறது இல்ல, இந்த அரசாங்கமும் யோசிக்கிறது இல்ல அப்படிங்கிறத உண்மை. நம்ம நாட்டுல அப்படிதான் இருக்காங்க, எல்லா நாட்டுலயுமே அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வங்கதேசம், இந்த தெற்காசிய நாடுகள், குறிப்பாக இந்த வறுமையில இருக்கக்கூடிய இந்த நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல இது அதிக அளவுல நடக்குது. அதான் வறுமையை பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா. அதே குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளோட நிலைமை வந்து நம்மளோட மோசம், நம்மளே எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப கொடுமையா இருக்காங்க. இப்போ இதுக்கு நேர் எதிரா நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்லயும், மேற்கத்திய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நேர் எதிர் சூழ்நிலை அங்க இருக்கு. இப்ப அங்க வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றது இல்லையா, தொழிற்சாலைகள் வர்றது இல்லையானா அங்கேயும் வருது. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நிறுவனம் அமெரிக்காலையும் தொழிற்சாலை வச்சிருக்கோம், கனடாவிலையும் வச்சிருக்கோம், அமெரிக்க நிறுவனம் பிரான்ஸ்ல வச்சிருக்கோம், அங்கேயும் பல நாடுகளை சேர்ந்த தொழிற்சாலைகள் வருது. வந்தாலும் நம்ம ஊர்ல ஆத்துல சாய கழிவை கலக்குற மாதிரி அங்க கலக்க முடியாது. நம்ம ஊர்ல குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை வாங்குற மாதிரி அங்க வாங்க முடியாது. நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபான்னு சம்பளம், ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை டாலர்னு சம்பளம். சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கும், விதிமுறைகளும் கடுமையா இருக்கும், அது கரெக்டா பின்பற்றவும் போகணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அந்நிய முதலீட்டாளர் மாநாடு போடும்போது இப்ப கடந்த ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யணுங்க, செஞ்சாதானே வெளிநாட்டு வந்து தொழில்துறை வந்து வளரும், நம்ம அவங்க சாதகமா செஞ்சாதானே தொழிற்சாலைகள் இங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சில பேசுனத நானே கேட்டிருக்கேன். ஆனா இதுவே நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல போனீங்கன்னா எந்த பாரபட்சமும் காட்ட மாட்டாங்க. வரலாம், ஆனா வந்தாருதான் நீங்க கட்டாயம் செஞ்சாகணும்னு அந்த சட்டம் வந்து இருக்கு. அதை மீறியும் வெளிநாட்டுல இருந்து தொழிற்சாலைகள் வர்றாங்க, தொழில் தொடங்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் எப்படி கற்பிக்கப்படுதுன்னா, அவங்களுக்கு சாதகமா நம்ம எதாவது செஞ்சாதான் அவங்க தொழிற்சாலைகள் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. சமீபத்துல நான் கூட கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு தொழிற்சாலை தொடங்கினா அந்த தொழிற்சாலை மூலமா என்னென்ன கழிவுகள் வெளிவரும், மக்களுக்கு சுற்றுப்புறத்துக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும், அந்த பாதிப்புகளை சரி பண்றதுக்கு இல்லைன்னா அதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த கம்பெனி என்னெல்லாம் செய்யணும்னு சட்டப்படி பல சரத்துகள் வந்து தயாரிக்கப்பட்டு அதுக்கெல்லாம் இந்த கம்பெனிகள் வந்து உடன்பட்டு அதையெல்லாம் அவங்க சரியா செய்யறாங்களா அப்படிங்கறதே வந்து அந்த நாட்டோட அரசாங்கமும் அந்த நாட்டுடைய துறைகளும் வந்து சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் வந்து கண்காணிச்சு ஒரு கம்பெனி வந்து எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைக்கும் உட்பட்டு நடத்துது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஆனா இங்க அரசாங்கமே ஒன்னா சேர்ந்து பசுமை தீர்ப்பாயமும் சேர்ந்தே வந்து காற்றை மாசுபடுறாங்க, சுற்றுச்சூழல மாசுபடுறாங்க, அது ஒரு பெரிய விஷயமாவே கருதுறது இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கொடுமை என்னன்னா, இதுக்கு முன்னாடி தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட நீங்க சொன்ன சட்டங்கள்லாம் இருந்தது, இருக்கும் போதே இவ்வளவு கொடுமை. ஆனா போன வருஷம்னு நினைக்கிறேன் அதுல சில திருத்தங்களை வந்து இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. அது வந்து முழுக்க முழுக்க அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக தான். வெளிப்படையா சொன்னா, இப்ப உதாரணமா நான் ஒரு தொழிற்சாலை நடத்தினேன், அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்புனா நான் போய் அரசு அதிகாரிகிட்ட என் தொழிற்சாலையில பாதிப்பு அப்படின்னு நான் சொன்னாதான் அந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. அதை நான் செய்வேன். நான் தெரிஞ்சுட்டானு நான் சொன்னேன், நடக்கிறதே அதெல்லாம்.
அதாவது சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு, அது சட்ட திட்டங்களா மட்டும் புத்தக வடிவில் இருக்க தவிர நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம். அப்படியே பயன்படுத்த அவங்க சூழ்நிலை வந்தா நாங்க திருத்திக்கிடுவோம் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இப்படியே நிலைப்பாடு போச்சுன்னா தொடர்ச்சி அளவுக்கு வேலை மட்டும் இல்ல, இங்க வாழ்றதுக்கு உண்டான வசதிகளும் இல்லாம போயிடும். சாப்பிடறதுக்கு உண்டான உணவுப் பொருட்களா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு அனாதையோட நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறது வெகு விரைவில் நடக்கும் போல தெரியுது. இதுல வந்து 2017 அருண்ஜேட்லி வந்து ஒரே நாடு ஒரே வரின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. அந்த சட்டத்தை பத்தி நம்ம தனியா விவாதம் பண்ணா அது கொஞ்ச நேரம் ஆகும். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, இது வந்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு சந்தை மாதிரி தான் கிட்டத்தட்ட இதை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் வரலாம், இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு உங்க வியாபாரம் பண்ணிட்டு வர கிளம்பி போயிடலாம். சந்தைனா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சந்தைன்னு சொல்லி போடுவாங்க, அதான் வாரத்துல ஒரு நாள் சந்தை இருக்கும். காலையில வந்து எல்லாம் மொத்த ஊரும் சுத்துப்படி எல்லாம் கூடுவாங்க, 2 மணிக்கு மேல சந்தை கலைச்சு பார்த்தா 4 மணிக்கு ஒரு ஈகாக்கா இருக்காது, மறுபடி சந்தை அடுத்த வாரம் தான் கூடுவாங்க. அதே மாதிரி நாடு சந்தையா இருந்து ஒரு நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு கலந்து போன அன்னைக்கு இங்க இருக்கிற வந்து ஒருத்தன் பிச்சு சின்னதான் சாப்பிட முடியாது. வெனிசுவேலா நாட்டுல வந்த மாதிரி அந்த மாதிரிதான் வர முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த தொலைநோக்கு பார்வை உள்ளவங்களுக்கு இந்த வளர்ச்சி நோக்கு எடுத்துட்டு போறவங்களுக்கு தெரியாதா? ஒண்ணு தெரியாம இருக்கணும், இல்ல தெரிஞ்சாலும் நமக்கு என்ன, நம்ம வந்து ஏன்னா இங்க இருக்கிற பல பேர் மேல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சொத்து வாங்கி வச்சுட்டாங்க. யாருக்கு தெரியும், சிலருக்கு வெளிநாட்டுல ரெட்டை குடிபோர்மை கூட இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தா தப்பிச்சு ஓடிடுவாங்க, நம்ம தானே சாப்பிட போறோம். கடைசி வரைக்கும் வாக்குக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது வாக்கரிசி கன்ஃபார்ம்ங்கிறது உறுதியா தெரியுது. கிட்டத்தட்ட பார்ப்போம், நம்ம மக்களுக்கு இதுக்கப்புறமாவது அந்த புரிதல் வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்கொண்டு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.